ஸோ டோனர் வில்லோட மீனிங் என்ன? பேரே வித்தியாசமாக இருக்கு. டோனர் வில்லுன்றது வந்து சார்கோட்டில் குக் பண்ணுற சிக்கன் தான் டோனர். ஆக்சுவலாக டர்க்கிஷ் டிஷ்ஷு, அதே நேமாக வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே இண்டோ டர்க்கிஷ் ஐட்டம் எடுத்துகிட்டு வந்து சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இண்டோ டர்க்கிஷ் ஐட்டம் எல்லாமே இங்கே கிடைக்கும். மோஸ்ட்லி டர்க்கிஷ் ஐட்டம் எல்லாமே கிடைக்கும். டர்க்கிஷ் சிக்கன், டர்க்கிஷ் கபாப்ஸு எல்லாமே இங்கே இருக்குது. அதனால் டோனர் வில் நேம் அதால் தான் வந்தது. ஓகே, ஸோ இது எத்தனை நாளாக இருக்குது இந்த கடை இங்கே? 1 year கம்ப்ளீட் ஆயிடுச்சு, போயிட்டுருக்கு. 1 year கம்ப்ளீட் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் வந்து செம்ம சில் கிளைமேட்டில் வந்ததுனால கொஞ்சம் திக்காயிடுச்சு, பட் செம்ம க்ரீமி பாஸ்தா. ஆக்சுவலாக இதில் வந்து ப்ரொக்கலி, ஆலிவ்ஸ் அண்ட் ஆரிகானோஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சீஸியாகவும் இல்லாமல், ரொம்ப இப்படி சட்டிலாகவும் இல்லாமல், கரெக்டான ஸ்பைசஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து எங்கெல்லாம் பிரான்ச்சஸ் இருக்குது உங்களுக்கு? மெயின் பிரான்ச் பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் இருக்குது. வேளச்சேரி பாண்டியன் ஸ்ட்ரீட்டில் ஃபுட் கோர்ட் இருக்குது. இங்கே செகண்ட் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்திருக்கோம். ஸோ டர்க்கிஷ் இங்கே சென்னையில் இருக்கிறதே ஒரு யூனிக் தான், பட் உங்கள் கடையில் யூனிக்காக வேறு என்ன டிஷ்ஷஸ் இருக்குது? எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா பிளாட்டர்ஸ் இருக்குது, கபாப்ஸை வந்து அசட்டேட் பிளாட்டர்ஸ் இருக்குது. சிங்கிள் சிக்கன் பிளாட்டர், சிங்கிள் மட்டன் பிளாட்டர் இருக்குது, வெஜ் பிளாட்டர்ஸும் இருக்குது. அது இல்லாமல் கிரில் சிக்கன், டர்க்கிஷ் கிரில் சிக்கன் இருக்குது, ஸ்பெஷல் கிரில் சிக்கன் இருக்குது, டர்க்கிஷ் பீஸா இருக்குது, லமச்சூன்னு சொல்லிட்டு. அதில் வெஜ் பீஸா இருக்குது, சிக்கன் பீஸா, மட்டன் பீஸாவும் இருக்குது, வித் சீஸ் வித்தவுட் சீஸ் வரும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டர்க்கிஷ் பீஸா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாஸ்தா இருக்குது, ஐட்டம்ஸ் இருக்குது, நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. நார்மல் பீஸாக்கோ டர்க்கிஷ் பீஸாக்கோ என்ன வித்தியாசம் இங்கே? நார்மல் பீஸா வந்து உங்களுக்கு டவ் கொஞ்சம் தின்னாக இருக்கும், இது டவ்வே கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆக்சுவலாக டவ் இல்லாமல் ஸ்டஃபிங்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும், வெஜிடபிள் ஸ்டஃபிங்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் சாஸியாக இருக்கும். அது மேலே சீஸ் ஆட் பண்ணியிருக்கும். சாஸியாக இருக்கும்போது சீஸும் மிங்கிள் ஆகி உங்களுக்கு கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். கொஞ்சம் டர்க்கி ஸ்பைசஸ்லாம் போட்டிருக்கும், உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்க. ஓகே, ஸோ இங்கே வந்து டோனர் சொல்கிறீங்க இல்லையா, இந்த ஷவர்மாக்கும் டோனருக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஷவர்மா வந்து கேஸ் குக்கிங்கில் பண்ணுவாங்க. டோனர் ஆக்சுவலாக பார்த்தா சார்கோலில் குக் பண்ணுறது. சிக்கன் டோனர் சிக்கன் வந்து சார்கோலில் குக் பண்ணுறது. இது கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யூனிக் டேஸ்ட் இருக்கும். சார்கோலில் குக் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் லெமாகூன். இது வந்து ஒரு டர்க்கிஷ் பீட்ஸா. ஸோ நிறைய லேயர்ஸ் போட்டு பண்ணியிருக்காங்க. க்ரஸ்ட் வந்து செம்ம சாஃப்டாக இருக்கு. லிட்டரலாக ஒரு சப்பாத்தியில் வந்து ஒரு பீட்ஸா மேலே இன்சர்ட் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. செம்ம டேஸ்டியாகவும் இருக்கு. நீங்களே பண்ணலாம். ஸோ இது வந்து ஸ்பெஷல் கிரில் சிக்கன் ஹாஃப். ஏன் ஸ்பெஷல் சொல்கிறாங்கன்னா இதில் வந்து நட்ஸ் அண்ட் ஃப்ரைட் ஆனியன்ஸ் போட்டிருக்காங்க. நான் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் அது கிடைக்கன்றதுனால. ஸோ இதை வந்து ஒரு ருமாலி ரொட்டியை எடுத்து பிச்சு அந்த கிரேவியோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா பயங்கர டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது வந்து நட்டி சிக்கன் ரேப் அண்ட் தே ஹாவ் கிளாசிக் சிக்கன் ரேப் அண்ட் கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சிக்கன் ரேப்பும் இருக்குது. இட்ஸ் கால்டு மேக் யுவர் ஓன் மயோ சிக்கன் ரேப்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் ப்ளஸ் ஆனியன்ஸ் உங்களுக்கு தேவையானதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது வந்து மேக் யுவர் ஓன் சிக்கன் ரேப்னு ஒன்று அவங்க தனியாக ஒரு செக்ஷனே வச்சுருக்காங்க. சீஷ்தா கெபாப், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாபிக்யூ கெபாப், அப்புறம் அயோகோரா கெபாப், இஸ்தான்புல் கெபாப், அப்புறம் ஒயிட் டோம் கெபாப். ஸோ ஒயிட் டோம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் சொன்னாங்க, ஏன்னா அது க்ரீமி சீஸ் போட்டிருக்கிறதுனால. ஸோ இதெல்லாம் சேர்த்து சிங்கிள் பிளேட்டரில் தராங்க. மெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிக்கன் பிளேட்டர் இருக்கும். ஸோ இது அசார்ட்டடுங்கிறதுனால இத்தனை வெரைட்டிஸ் கொடுக்குறாங்க.